Hello students, welcome to Bright Academy channel. Naa ungal Prakash. So nama grammar part paakanum appdi nama romba pesitte irundhom neenga ellarume kettitte irundhinga. So andha grammar kuriya oru mukkiyamaana video dhaan idu, active voice and passive voice. So idha porutha varaikkum paathinga appdina neenga இப்போ நான் கொடுக்குற பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கூட மினி மெட்டீரியல் இருக்குது. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ அண்ட் இஆர்சிக்குரிய பிடிஎஃப் இருக்குது. அது போக ஒன் வேர்ட்ஸ்க்குரிய இமேஜ் பிடிஎஃப் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சூப்பராக கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே ரைட்டா. லெட்டர் இப்போ என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் பாசிவ்னால் பை போட்டு எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பை போட்டு எழுதுகிறப்ப எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு சென்டென்ஸை வேறு மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எழுதிடலாம். So I write a letter. A letter is written by me. We write a letter. A letter is written by us. அப்போ வி என்னவா மாதிரி இருக்கு, அஸ்ஸா மாதிரி இருக்குது. யூ யூவாகவே தான் இருக்குது. இங்கேயும் யூ யூவாக தான் இருக்குது. ஆனால் யூ ரைட் அ லெட்டர், யூ ரைட் அ லெட்டர் அப்படிங்கிறது எப்படி மாறுது பாருங்கள். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ, எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ அப்படின்னு ரெண்டுமே சேம் திரும்ப தான் கொடுத்துருக்காங்க. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம், ஹீனா ஹிம், ஷீனா ஹெர், இட்டுனா இட்டு என்னவா மாதிரி இருக்குங்க இருக்கு, இட்டு அதுவும் திருப்பிங்க இட்டாத மாதிரி இருக்குது. தே தெம்மா மாறு. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எது எதுவாக மாறும். ஐ உங்களுக்கே தெரியும் எனது மீயாக மாறிச்சு. இங்கே எனது ரோட்டுன்றதுனால வாஸ் ரிட்டன், இஸ் ரிட்டனுக்கு மேலே எனது வாஸ் ரிட்டன். மீது எல்லாமே சேம் அது தான். பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா பார்த்தோடனே பயந்துடுறது ஒன்றுமே கிடையாது. அதே தான் இங்கே பாருங்கள். ஷால் வில்லு, ஷால் வில்லு, ஷால் வில்லுன்னு வந்திருக்கா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பின்னாடி இருக்க வேர்ட் எழுதுறீங்க. லெட்டர் ஷாலுன்றிருக்கா. வில் பி ரிட்டன் பை மீ, ஐ ஷால் ரைட் அ லெட்டர், நான் லெட்டர் எழுதுவேன் ஃபியூச்சரில் சொல்கிறேன். அப்போ லெட்டர் என்னால் எழுதப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வில் பி ரிட்டன் வாஸுக்கு பதிலாக எனது வில் பி ரிட்டன் பை மீ. அதே தான் ஐனா மீ, அஸ், யூ, தே, ஹிம், ஹர்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாமே அப்படி தான். அடுத்து என்ன அப்படின்னா ஐ எம் ரைட்டிங் அ லெட்டர், இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இஸ் பீயிங் ரிட்டன், இஸ் பீயிங் ரிட்டன், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் பை மீ. ஸோ மீது எல்லாம் சேம் அதே தான் சரியா. அடுத்து வாஸ் ரைட்டிங், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னா வாஸ் பீயிங் ரிட்டன், அவ்வளோதான். வாஸ் பீயிங் ரிட்டன் சரி. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர். ஹாவ்னது ஹாஸ் பீன்னு போடணும். ஹாவ்னா ஹாஸ் பீன் ரிட்டன். அடுத்து இது ஹேடுனா ஹேட் பீன், ஹேடுக்கு ஹேட் பீன். ஹாவ் வந்தால் ஹாஸ், ஹாஸ் வந்தாலும் ஹாஸ், ஹேடுனா ஹேடு மாற்ற போகிறீங்க சரியா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஐ ஹாவ் ரிட்டன் இன்னும் இருக்கா. வில் ஹாவ் பீன் எல்லாம் பார்த்து ஹாவ் ஷாலும் ஹாவும் சேர்ந்து வருது. ஹாவும் ஷாலும் சேர்ந்து வந்து எனது வில் ஹாவ் பீன். நம்ம வில் பி ரிட்டன் நம்ம பார்த்தோம். இப்போ என்னது இந்த இடத்துல வில் ஹாவ் போட்டு எழுதணும், அவ்வளோதான் சரியா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ தே மஸ்ட் அரெஸ்ட் த கல்பிரிட், என்ன பண்ணணும், தே மஸ்ட் அரெஸ்ட் த கல்பிரிட். அப்போது இங்கே பாருங்கள் சிம்பிளாக இருக்க, ஹாவ் எதுவுமே இல்லை. த கல்பிரிட் மஸ்ட் பி அரெஸ்ட் பை தெம், யாருனால, தே வந்தால் தெம்மு போடணுமா. பின்னாடி இருக்கிறத எடுத்து எழுதியா, பின்னாடி இருக்க கல்பிரிட் எழுதியாச்சு. த கல்பிரிட் must be arrested by them. The flowerist delivers flower to my office every day. Flowers are, flowers nane the flower deliver the flowers, idala utrunga idala adukapra general irukku. Flowers are delivered by the flowerist to my office every day. Adu appadi simple seriya. Idala paathona bayindradinga. Nama mela angala innikki daily inga office la kudupanga, daily kudupanga, kaalaila kudupanga, saanyala kudupanga, adala appadi appadi thik pinadi seithu vechirunga avladha. They displayed the furniture neatly. The furniture neatly-ங்கறத உட்றுங்க. The furniture displayed-னு இருக்கு. அப்ப past tense-ல இருக்கு. அப்ப என்னது was displayed by they வந்தா them போடணும் neatly. அவ்வளவுதான். இது லெவல் 1. இது லெவல் 2-ல பார்க்கலாமா? ing வந்திருக்கு. We are buying vegetables. வாங்கிட்டு இருக்கோம். Vegetables are being bought by us. Buy-க்குன்னது past participle bought. Are being bought by us அப்படினு எழுதுனா போதும். Women's are swabbing the hall. The hall is being swabbed by the women's. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் வாண்ட், ஹாவ் வந்துருச்சா. ஹாவ் வந்தால் என்ன பண்ணணும்னா ஹாவ் பீன் அப்படின்னு நம்ம எழுதணும். த பாய்ஸ் ஹாவ் பீன் வாண்ட் பை தெம். ஜெனிலியா ஹாஸ் டன் ஹர் ஹோம்ஒர்க், ஹாஸ் இருக்கு, ஹாஸ் இருந்தாலும் ஹாஸ் பீன் தான் போகணும். ஜெனிலியாஸ் ஜெனிலாஸ் எக்ஸாம் ஹாஸ் பீன் டன் பை ஹர் வெல். ஜெனிலியாவோட எக்ஸாம் என்னது, அவங்க கிளியராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் அந்த மேலே இருக்க ரூல்ஸை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் இட் வெல். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.